हाई अंड हलो फ्रेंड्स वेलकम 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 टू द चैनल इनकी वीडियो ना पाक पोरना सो बिटकॉइन टेक्निकल अनालिसिस पाकपो फर्स्ट वो वीडियो सो बिटकॉइन हिस्टोरिकल टेक्निकल अनालिसिस विद फिबोनाची टूल्स यूज़ पनी फ्रॉम 2017 सो इन चार्ट पत्ती पाकपो एंड देन सो डेथ क्रॉस अंड गोल्डन क्रॉस सो इतमारी रेंट सूपर इंडिकेटर्स वो सो एवरी टाइम एवरी साइकिल वो पाती सो इप्पो डेथ क्रॉस वो अधिक चांसेस वो सो अंद चार्टिंग पत्ती पाकपो अंड नेक्स्ट वो वीडियो वो ना पटर सो अं डंप अंड रन पैटर्न सोड स्टेटस पता वो पाकपो मूँ चार्ट पता पाकपो प्लस क्रिप्टो फियर अंड ग्रीड इंडेक्स अंड लेवरेज रेश्यो पता पाकपो टेक्निकल अनालिसिस नम्बर चैनल फर्स्ट टाइम पाक मरकाम वो सब्सक्राइब पण्णिक्कोंगा युवान क्रिप्टो तमिल सो द न्यू चैनल अंड मरकाम सब्सक्राइब पण्णिट्टु बेल नोटिफिकेशन आल कुडुत्तुरुंगा सो नम्मा चैनल फुल अंड फुल क्रिप्टो रिलेटेड न्यूज़ टेक्निकल अनालिसिस अंड இப்போ ரீசெண்டாக வீடியோஸ் கூட வந்து பார்த்தீங்கன்னா ஷிப் காயினோட ப்ரைஸ் ப்ரெடிக்ஷன் ஸோ அந்த மாதிரி ஒரு சில காயினோட ப்ரைஸ் ப்ரெடிக்ஷன் போடுவோம் ப்ளஸ் உங்களுக்கு ஏதாவது வந்து காயின்ஸ் பற்றி ஏதாவது தெரியும்னா ஸோ ஃபார் சப்ஸ்கிரைபர்னு ஒரு பிளேலிஸ்ட் க்ரியேட் பண்ணியிருக்கோம் ஸோ அதில் நீங்கள் ஏதாவது கமெண்ட் பண்ணிங்கன்னா ஸோ அது ரிலேட்டடான காயின்ஸோட ஃபண்டமெண்டல் அண்ட் டெக்னிக்கல் அனலைசிஸ் வந்து போஸ்ட் பண்ணுவோம் வித் பையிங் ஆப்பர்ச்சுனிட்டி அண்ட் ப்ரைஸ் ப்ரெடிக்ஷன் ஃபியூச்சர் ப்ரைஸ் ப்ரெடிக்ஷன் ரெண்டுமே சேர்த்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஃபியர் அண்ட் கிரீட் இண்டெக்ஸ்னு வந்து பார்த்தீங்கன்னா ஸோ எக்ஸ்ட்ரீம் ஃபியரில் இருக்குது ஸோ லாஸ்ட் ஒரு 2 மந்த்ஸாகவே ஸோ நேற்றுல வந்து பார்த்தீங்கன்னா 10 பாயிண்ட்ஸ் கிட்ட வந்து எடுத்தது ஸோ இந்த 10 பாயிண்ட்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரேர் ஸோ ஜூலையில் வந்தது அண்டு ஆஃப்டர் தட் ஸோ மே மந்த்து ஸோ இந்த 10 பாயிண்ட்ஸ் இந்த 10 பாயிண்ட்ஸ் வந்துருக்கு இப்போ ரீசெண்டாக பட் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 42K பட் இதே டேட்டில் போன வருஷத்தில் இதே 42K பட் அது வந்து ஆல் டைம் ஹையாக வந்து பார்த்தாங்க பட் இப்போ அதே 42K வந்து பார்த்தீங்கன்னா ஸோ ஒன் ஆஃப் த லோவஸ்ட்டு ப்ரைஸாக வந்து பார்க்குறாங்க ஸோ அப்போனா வந்து பார்த்துக்கோங்க ஸோ 42K பட் போன வாட்டி இதே 42K கிரீட்டில் வந்து இருந்தது இப்போ அதே 42K வந்து பார்த்தீங்கன்னா ஃபியரில் வந்து எக்ஸ்ட்ரீம் ஃபியரில் வந்து இருக்குது ஸோ அப்போனா வந்து பாருங்கள் ஸோ போன வாட்டிக்கும் இந்த வாட்டிக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் வந்து பாருங்கள் ஸோ போன வாட்டியோட இப்போ போன வாட்டி கிரீட்டில் இருந்தது இந்த வாட்டி ஃபியரில் இருக்குன்னா அப்போ இந்த வாட்டி கிரீட் பிடிச்சின்னா எந்த அளவுக்கு போகணும்னு வந்து பாருங்கள் அண்ட் நெக்ஸ்ட் வந்து லெவரேஜ் ரேஷியோ ஸோ லெவரேஜ் ரேஷியோ எவ்ரி டைம் நம்ம பேசுவோம் ஏன்னா லெவரேஜ் வந்து ஹையாக இருந்ததுன்னா ப்ரைஸ் வந்து ஸோ மூவ் அப் வந்து ஆகாது ரொம்ப ஸ்லோ டவுனாக இருக்கும் மார்க்கெட் ரொம்ப ஸ்லோவாக இருக்கும் வாலடிலிட்டி இருக்காது ஸோ இப்போ ஃபைனலாக வந்து லெவரேஜ் வந்து பார்த்திங்கன்னா ஸோ ஸ்லைட்டாக வந்து கம்மியாக இருக்குது ஸோ அகைன் இது வந்து ஸ்டில் வந்து இந்த லெவலுக்கு வந்து கம்மியாச்சுன்னா ஸோ மைட் பி இந்த லெவலுக்கு மேபி இங்கே இருக்கிற மாதிரி ஒரு லாங் லெவரேஜ் வந்து கம்மியாச்சுன்னா ஒன் ஆஃப் த பெஸ்ட் சான்ஸாக வந்து இருக்கும் பட் இந்தளவுக்கு கம்மியாச்சுன்னா அந்தளவுக்கு ப்ரைஸும் வந்து பார்த்திங்கன்னா டவுன் ஆகும் ஒரு பெரிய லாங் பிக் ஃபார்ம் ஆகிறதுக்கு வந்து சான்சஸ் வந்து இருக்குது ஸோ இப்போ வந்து பிட்காயினோட டெக்னிக்கல் அனலைசிஸ் பற்றி பார்த்தீங்கன்னா ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இப்போ நம்ம பார்க்குறது வந்து பார்த்திங்கன்னா ஸோ ஹிஸ்டாரிக்கலாக நம்ம வந்து ஸோ ஃப்ரம் 2017லேருந்து வந்து பார்க்கலாம் ஸோ 2017 அண்ட் ஸோ ஃப்ரம் 2017ல் ஒரு பிக் ஹைப் வந்து பார்த்திங்கன்னா இருந்தது ஸோ அரௌண்டு டிசம்பர் எண்டில் வந்து பார்த்திங்கன்னா ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் 19 போயிருக்கு ஸோ அதில் 0.618 ஸோ இதுதான் கோல்டன் ரேஷியோ ஸோ 0.618 ரேஷியோவில் கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா ஸோ ஜூலை 20ல் வந்து பார்த்திங்கன்னா பிக்கப் ஆயிருக்கு ஸோ அந்த ஜூலை 20ல் ஒரு மேஜர் ஹைப் வந்து பார்த்திங்கன்னா ஸோ அப் டு 64-65 சம்திங் வந்து போயிருக்கு ஸோ அதில் 0.618 அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இந்த ஏரியா ஸோ 30,000 சம்திங் ஸோ இதுதான் வந்து கோல்டன் ரேஷியோ ஸோ இந்த 30,000லேருந்து வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இந்த 30,000லேருந்து ஃப்ரம் த ஹைப் 53,000 வரை பார்த்தீங்கன்னா போயிருக்கு அண்ட் ஆஃப்டர் தட் ஸ்லைட் கரெக்ஷன் ஸோ இந்த 53,000க்கு இங்கே ஃபிப்னாச்சி டூல்ஸ் யூஸ் பண்ணிங்கன்னா ஸோ அதுக்கு வந்து 0.618 ஸோ கோல்டன் ரேஷியோ படி 39-41 ஸோ அந்த செக்மெண்ட்டில் வருது ஸோ 41 ஸோ அது வந்து சப்போர்ட்டாக எடுத்து ஸோ அங்கேருந்து வந்து பார்த்திங்கன்னா 68K வரையும் வந்து பார்த்திங்கன்னா போயிருக்கு இந்த ஒரு அப்வர்ட் டைரக்ஷனுக்கு நீங்கள் டூல்ஸ் யூஸ் பண்ணிங்கன்னா அதுக்கு 0.618 வந்து 50K சம்திங் வருது அண்ட் இன்கேஸ் நீங்கள் ஓவராலாக ஃப்ரம் இந்த 40K ப்ரைஸ் 30K ப்ரைஸ் செக்மெண்ட்லேருந்து ஸோ இங்கேருந்து 32 இந்த ப்ரைஸ் செக்மெண்ட்டுக்கு ஃபிப் எடுத்திங்கன்னா ஸோ அது வந்து அரௌண்டு 45-45K சம்திங் வந்து பார்த்திங்கன்னா வருது இப்போ ஓவராலாக வந்து பார்த்திங்கன்னா மொத்தமாக 3 சப்போர்ட்ஸ் தான் ஸோ ஒன்று வந்து பார்த்திங்கன்னா ஸோ இது வந்து இப்போது 50K வந்து ஒன் ஆஃப் த ரெசிஸ்டன்ஸாக ப்ளே பண்ணிகிட்ருக்கு பட் இதுவும் வந்து ஒரு 0.618 ஃபிப் லெவலில் தான் இருக்குது ஸோ ஒன்ஸ் இந்த லெவல் ரீச் ஆச்சுன்னா தான் நம்ம நெக்ஸ்ட் லெவல் வந்து போவோம் அண்ட் அதே மாதிரி பாட்டமில் வந்து பார்த்திங்கன்னா 38K-40K அந்த சம்திங் அண்ட் ரொம்ப கீழே பாட்டம் வந்து பார்த்திங்கன்னா 30,000
தௌசண்ட். ஸோ இப்போ நம்ம ப்ரெசண்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா, ஸோ ஃப்ரம் 49, ஸோ இந்த இந்த ஏரியாவிலேருந்து ஸோ 40K இந்த ஏரியாவில் ட்ராவல் பண்ணிகிட்ருக்கோம். அண்ட் மேபி இந்த இந்த வீக் எண்டு இந்த வீக் க்ளோசிங் வந்து ஸோ 40K அபோவ் இருக்கணும். ஸோ இன்கேஸ் 40K அபோவ், ஸோ நெக்ஸ்ட் 2 வீக்குக்கு வந்து 40K அபோவ் க்ளோஸ் ஆகலை, ஸோ சப்போஸ் டவுன் ஆச்சுன்னா, அண்ட் ஆஃப்டர் தட் நெக்ஸ்ட் லெவல் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரம் 40K to 30K, ஸோ இந்த லெவலில் அக்குமுலேஷன் ஜோன் வந்து நடக்கும். ஸோ இது வந்து இப்போ அக்குமுலேஷன் ஜோனில் வந்து இருக்குது. ஸோ இதிலே டாப்பும் இங்கே பாட்டம் போகும், டாப் பாட்டம் இதே தான் வந்து நடந்துகிட்ருக்கும். கேஸ் வந்து இதை வந்து ட்ராப் ஆச்சுன்னா, ஸோ அதுக்கப்புறம் இங்கே வந்து உங்களுக்கு அக்குமுலேஷன் நடக்கும். ஸோ இது வந்து நான் ஒன்றும் சப்போஸ் ஆச்சுன்னா இன்னும் ஃபர்தர் வீக்ஸ், இன்னும் 2 மாதமோ 3 மாதமோ கூட வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்டெண்ட் ஆகும். ஸோ உங்களுக்கு அந்த லெவல் வந்து ரீச் ஆகுறதுக்கு 100K அப்படி இல்லை அப்படின்னும் போது, ஸோ இந்த லெவல்லே கொஞ்ச நேரம் இந்த அக்குமுலேஷன் ஜோன் நடந்துட்டு, அண்ட் ஆஃப்டர் தட் வந்து பார்த்தீங்கன்னா பிக்கப் பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு முக்கியமானது வந்து கோல்டன் ரேஷியோ அண்ட் டெத் கிராஸ் ரேஷியோ. ஸோ இது வந்து எவ்ரி சைக்கிள் அப்போ வந்து நடக்கும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ இது வந்து மொத்தமாக, ஸோ இது வரைக்கும் வந்து 3 சைக்கிள்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நடந்திருக்கு. ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட் சைக்கிள், ஸோ ஒரு ஹைப், அண்ட் இது வந்து செகண்ட் சைக்கிள் அண்ட் தேர்ட் சைக்கிள். ஸோ 69K டாப் கிடையாது, ஸோ லோக்கல் டாப்னு வந்து சொல்லலாம். ஸோ ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா, ஸோ சைக்கிள் டாப் அப்படின்னா, ஸோ இதுதான், ஸோ எவ்வளோ பிக் மூமெண்ட் இருக்குது பாருங்கள். ஸோ ஆல்ரெடி வந்து அந்த 65 தான் வந்து பார்த்திங்கன்னா இதை டெஸ்ட் பண்ணிவிட்டு ரிட்டர்ன் ஆயிருக்கு. ஸோ மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா சைக்கிள் டாப் வந்து ஆகலை. ஸோ இதுக்கு நீங்கள் வந்து நீங்கள் ஃபிப் எக்ஸ்டென்ஷன் யூஸ் பண்ணிங்கன்னா அரௌண்ட் 99, 144, 198, ஸோ அந்த லெவலில் வரும். ஸோ இது 100% அக்யூரேட்டான்னு கேட்டிங்கன்னா அக்யூரேட் தான். ஏன்னா இதுக்கு முன்னாடி இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா, ஸோ 2017 நடந்ததுக்கான எக்ஸ்டென்ஷன் வந்து பார்த்திங்கன்னா, ஸோ 64, ஸோ 3.618 வந்து பார்த்தீங்கன்னா 64, 47. ஸோ எக்ஸாக்டாக அந்த 64K வந்து பார்த்தீங்கன்னா 2017 ப்ரெடிக்ட் பண்ணது, 18 சம்திங் ப்ரெடிக்ட் பண்ணி 64. ஸோ எக்ஸாக்டாக வந்து பார்த்தீங்கன்னா 2020 வந்து 21 பார்த்திங்கன்னா நடந்திருக்கு. ஸோ ஃபிப் எக்ஸ்டென்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா 100% அக்யூரேட்டாக இருக்கும் ஃபிப் டூல்ஸ் படி. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா 200 BC செஞ்சுரிஸில் வந்து கிரியேட் பண்ண ஒரு விஷயம். ஸோ மோஸ்ட் ஆஃப் த ட்ரேடர்ஸ் வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா மேபி இது வந்து ஒரு ஃபர்ஸ்ட் ஃப்ளோர், இது வந்து ஒரு செகண்ட் ஃப்ளோர்னு வந்து சொல்லலாம். ஸோ இந்த ஃப்ளோரில் வந்து ட்ராவல் ஆகிட்டுருக்கு. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம மூமெண்ட் வந்து அப்கமிங் வீக்ஸில் தான் வந்து பார்க்க முடியும். அண்ட் நெக்ஸ்ட்டு சார்ட்டிங் வந்து பார்த்திங்கன்னா டெத் கிராஸ் அண்ட் கோல்டன் கிராஸ். ஸோ டெத் கிராஸ் அண்ட் கோல்டன் கிராஸ் அப்படின்னா வந்து என்னென்னு வந்து பார்த்திங்கன்னா, ஸோ ஆக்சுவலாக வந்து இந்த மாதிரி பியர் மார்க்கெட்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒன் ஆஃப் த லேர்னிங் ஆப்பர்ச்சுனிட்டி. இந்த டைமில் நீங்கள் லேர்ன் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி லேர்னிங் வந்து உங்களுக்கு நிறைய வந்து அப்பப்போ இந்த மாதிரி டைமில் தான் கிடைக்கும். அண்ட் புல் மார்க்கெட்டில் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா டேக் ப்ராஃபிட்ஸ் டைம். ஸோ அந்த டைமில் வந்து நீங்கள் வந்து வெயிட் பண்ணக்கூடாது, டக்கு டக்குன்னு வந்து ப்ராஃபிட்ஸ் வந்து எடுத்துகிட்டு போயிடணும். ஸோ இதில் வந்து இப்போ கோல்டன் கிராஸ் டெத் கிராஸ் அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா, ஸோ கோல்டன் கிராஸ்ன்றது, ஸோ இதில் இப்போ ரெண்டு லைன்ஸ் இருக்குது பார்த்திங்களா. ஸோ இதில் ரெட் கலர் லைன் வந்து பார்த்திங்கன்னா ஸோ 50-day மூவிங் ஆவரேஜ், அண்ட் க்ரீன் கலர் லைன் திக் லைன் வந்து பார்த்திங்கன்னா 200-day மூவிங் ஆவரேஜ். ஒன்ஸ் வந்து 50-day மூவிங் ஆவரேஜ் வந்து 200-day மூவிங் ஆவரேஜை விட டவுன்வர்ட்ஸில் க்ராஸ் பண்ணி போச்சுன்னா, ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா டெத் கிராஸ். ஸோ அதாவது ப்ரைஸ் வந்து டவுன் ஆகும். அண்ட் அதே மாதிரி ஒன்ஸ் வந்து 50-day மூவிங் ஆவரேஜ் 200-day மூவிங் ஆவரேஜை அப்வர்டில் க்ராஸ் பண்ணிச்சுன்னா, ஸோ அது வந்து ஒன் ஆஃப் த பாசிட்டிவ் சைன், ப்ரைஸ் வந்து நல்லா இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா தெரியும், ஸோ இந்த பிளாக் கலர் இன்ட்டு வந்து டெத் கிராஸ், க்ரீன் கலர் இன்ட்டு வந்து பார்த்திங்கன்னா கோல்டன் கிராஸ். ஸோ இதை இங்கே க்ராஸ் பண்ணியிருக்கு, டவுனில் க்ராஸ் பண்ணியிருக்கு, ப்ரைஸ் டவுன் ஆயிருக்கு, அண்ட் அப்வர்டில் க்ராஸ் பண்ணியிருக்கு, ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ இது வந்து அரௌண்ட் 2015. அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா, ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா தெரியும், ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா டெத் க்ராஸ், 50-day மூவிங் ஆவரேஜ் 200-day மூவிங் ஆவரேஜை டவுன்வர்டில் க்ராஸ் பண்ணியிருக்கு. ஸோ டெத் க்ராஸ், ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா டவுன் ஆயிருக்கு. அண்ட் அகெயின் 50-day மூவிங் ஆவரேஜ் 200-day மூவிங் ஆவரேஜை இன்க்ரீஸ் பண்ணியிருக்கு. ஸோ தட் மீன்ஸ் 200-day மூவிங் ஆவரேஜை இன் அப்வர்டில் க்ராஸ் பண்ணியிருக்கு. ஸோ தட் மீன்ஸ் வந்து கோல்டன் க்ராஸ். ஸோ சிம்லராக இது வந்து, ஸோ 10 மே இது வந்து 2019. ஸோ அதே மாதிரி அகெயின் வந்து 2019 ஒரு டெத் க்ராஸ், அண்டு 2020 ஒரு கோல்டன் கிராஸ், அண்ட் அகெயின் இங்கேயே வந்து பார்த்திங்கன்னா 2020 வந்து பார்த்திங்கன்னா அகெயின் ஒரு டெத் கிராஸ், ஒரு கோல்டன் கிராஸ். அண்ட் சிம்லராக இப்போ ப்ரெசண்டில் வந்தீங்கன்னா 2000 மே 2021 ஒரு டெத் கிராஸ், அண்டு 2021 செப்டம்பரில் ஒரு கோல்டன் கிராஸ், அண்ட் அகெயின் ஸோ அகெயின் இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஸோ வெரி வெரி க்ளோஸ். ஸோ இதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா கோல்டன் கிராஸ். ஸோ இப்போ மேபி
மேபி வந்து பார்த்திங்கன்னா இப்போ 50-day மூவிங் ஆவரேஜ், இங்கே 200-day மூவிங் ஆவரேஜ். ஸோ ரொம்ப வெரி க்ளோஸ் செக்ஷன் தான் வந்து இருக்குது. ஸோ இந்த பாக்ஸ் பார்த்திங்கன்னா தெரியும். ஸோ ஒன்ஸ் இது க்ளோஸ் க்ராஸ் ஆச்சுன்னா டவுனில் க்ராஸ் ஆக போகுது. க்ராஸ் ஆச்சுன்னா இது வந்து டெத் க்ராஸாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இன்கேஸ் இது க்ராஸ் பண்ணுச்சுன்னா ப்ரைஸ் வந்து டவுன் ஆகும். பட் என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூ வந்து என்னென்னு வந்து பார்த்திங்கன்னா, ஸோ மூவிங் ஆவரேஜ் வந்து ஒரு லேகிங் இண்டிகேட்டர். இது எப்படி வந்து இது வந்து இதோட மெஷர்மெண்ட் இருக்கும்னா, ஒன்ஸ் ப்ரைஸ் வந்து ப்ரைஸ் ஆக்ஷன் பண்ணதுக்கப்புறமா தான் இதோட மூவ்மெண்ட்டே வந்து இருக்கும். அதாவது ப்ரைஸ் வந்து போனதுக்கப்புறமா தான் இதோட ஆவரேஜ் கால்குலேட் பண்ணி ஸோ இதோட மூவ்மெண்ட்டே வந்து பார்த்திங்கன்னா இருக்கும். ஸோ அதனால் இது வந்து பார்த்திங்கன்னா ஸோ ஃப்யூச்சரை வந்து கால்குலேட் பண்ணாது. ஆல்ரெடி கால்குலேட் ஆல்ரெடி நடந்த ப்ரைஸை வச்சு இது கால்குலேட் பண்ணும். ஸோ அதனால் இது வந்து கொஞ்சம் லேகிங்கான ஒரு இண்டிகேட்டர் தான். ஸோ என்னை பொறுத்தவரையும் ஆல்ரெடி இது வந்து பார்த்திங்கன்னா க்ராஸ் ஆகிடுச்சு. ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா தெரியும். ஸோ ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா ப்ரைஸ் வந்து ஃபுல்லாக டவுன் ஆயிருக்கு. ஸோ எக்ஸாக்டாக இந்த ஒரு இடத்துல தான் இது வந்து க்ராஸ் பண்ணியிருக்கு. அண்ட் ஆல்ரெடி அந்த லெவலுக்கு வந்து போயிடுச்சு. ஸோ சிம்லராக நம்மளுக்கும் இப்போ இங்கே இருக்கிற அதே ஒரு சிமிலாரிட்டி தான். ஸோ இந்த இடத்துல தான் வந்து பார்த்திங்கன்னா இப்போ இது மேபி வந்து க்ராஸ் ஆகும். ஸோ இந்த இடத்துலேருந்து நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஆஃப்டர் தட் ஒரு 15-30 days. ஸோ இந்த இடத்த பார்த்திங்கன்னா ஆக்சுவலாக 22 June அண்ட் 22 July, 1 month ட்ராவலிங் ஆயிருக்கு. ஸோ நம்மளுக்கும் சிமிலராக வந்து 8 January, மேபி வந்து அப் டு எண்ட் ஆஃப் ஜான். ஸோ அது வரைக்கும் வந்து இங்கே ட்ராவல் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அண்ட் ஆஃப்டர் தட் ஸோ இது வந்து மூவ் அப் ஆகி அகைன் ஒரு கோல்டன் கிராஸ் அமையும். ஒன்ஸ் வந்து இது வந்து இப்படி மூவ் ஆகிட்டு கோல்டன் கிராஸாக அமையும் போது, ஒன்ஸ் இப்படி வந்துட்டு அகைன் இப்படி கோல்டன் கிராஸாக போகும்போது, ஸோ இந்த 200-day மூவிங் ஆவரேஜை வந்து க்ராஸ் பண்ணி அப்வர்டில் போகும்போது, அண்ட் ஆஃப்டர் தட் நம்மளுக்கு ஒரு பிக் பம்ப் வந்து இருக்கும். ஸோ ஆஸ் யூஷுவல் நம்ம ஃபிஃப்த் டூல்ஸில் பார்த்த மாதிரி, ஸோ நம்ம 98 and 150 வரை போகிறதுக்கு வந்து சான்சஸ் வந்து இருக்குது. ஸோ அப்போ வந்து ஆல்ஸ் எல்லாமே வந்து வேறு லெவலில் போகும். இப்போ ஆல்ஸ் காயின் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே வந்து பார்த்திங்கன்னா டேமேஜில் இருக்குதுன்னு சொல்லலாம். ஸோ இப்போ ஃபைனலாக இப்போ நம்மளுக்கு மேஜராக வந்து பார்த்திங்கன்னா, ஸோ இந்த மூணு விஷயந்தான். ஒன்று வந்து பார்த்திங்கன்னா 39-40K. ஸோ இந்த லெவல் வந்து ஒன் ஆஃப் த கிரேட்டஸ்ட் சப்போர்ட். இந்த லெவலை சப்போஸ் பிரேக் பண்ணிச்சுன்னா, ஸோ 30-40K இந்த லெவலில் வந்து ஒரு ஃபியூ வீக்ஸோ இல்லை ஃபியூ மந்த்ஸோ மூவ் ஆகும். ஸோ இன்கேஸ் 40K கீழே போகாமல் இந்த வீக் க்ளோஸ் ஆச்சு அப்படின்னா, இந்த வீக்கோ இல்லை நெக்ஸ்ட் வீக் வரைக்கும் க்ளோஸ் ஆச்சுன்னா, ஸோ இந்த 40-50K வந்து ட்ராவல் ஆகிட்டுருக்கோம். ஸோ ஒன்ஸ் அந்த அக்குமுலேஷன் பீரியட் வந்து முடியும் போது ஆட்டோமேட்டிக்காக இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இங்கே இருக்கிற ஒரு சிமிலர் பேட்டர்ன் தான். ஸோ எக்ஸாக்டாக வந்து பார்த்திங்கன்னா அதே மாதிரி தான் வந்து நடக்குது. ஆல்ரெடி இங்கே ஒரு பெரிய வீக் ஃபார்ம் ஆச்சு, அதை வந்து இப்போ க்ளோஸ் பண்ணியிருக்கு. அண்ட் இங்கே ஒரு சின்ன வீக் இருக்குது. ஸோ இதையும் வந்து பார்த்திங்கன்னா ஸோ ஸ்டெப் பை ஸ்டெப்பாக க்ளோஸ் பண்ணிவிட்டு அண்ட் ஆஃப்டர் தட் வந்து பம்ப் ஆகும். அண்ட் அதுக்குள்ளே வந்து இந்த டெத் க்ராஸ் நடந்துட்டு ஸோ ஒரு கோல்டன் க்ராஸுக்கு மூவ் ஆகும்போது, ஸோ எல்லாமே இந்த ஒரு சினாரியோவில் நடக்கும். ஸோ மைட் பி ஆஃப்டர் January 15 அண்ட் ஒரு அப்வர்ட் டைரக்ஷன் இருக்கும். ஸோ ஃப்ரம் எண்ட் ஆஃப் ஜனவரி அண்ட் ஸ்டார்டிங் ஆஃப் February 1st week, ஸோ அந்த மாதிரி டைம்லலாம் நம்ம மோஸ்ட் ஆஃப் க்ரீன் பார்ஸ்லாம் வந்து நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ இப்போதைக்கு வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு பேலன்ஸ்டான ஒரு இதில் தான் இருக்குது. ஸோ இப்படியும் போகலாம் அப்படியும் போகலாம் அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் தான் வந்து இருக்குது. ஸோ இப்போ நீங்கள் பையிங் ஆப்பர்ச்சுனிட்டியாக கேட்டால் இது பையிங் ஆப்பர்ச்சுனிட்டி தான். பட் நீங்கள் வந்து ஒரு லாங் டேர்ம் இன்வெஸ்டர் அப்படின்ற மாதிரி பிளானிங்கில் இருந்தீங்கன்னா இது ஒன் ஆஃப் த பெஸ்ட் பையிங் ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஆல்ட் காயின்ஸ்லாம் இப்போ வந்து நான் சொல்கிறேன். ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா இப்போ நீங்கள் போட்டிங்கன்னா மைட் பி வந்து, ஸோ நான் இந்த சொன்ன இந்த ரேஞ்ச் இருக்குது பார்த்தீங்களா, ஸோ மேபி அப் டு இந்த ரேஞ்செல்லாம் போகிறதுக்கு வந்து சான்சஸ் வந்து இருக்குது. அப்படி இல்லை 40K இம்ப்ரூவ் ஆகிறதுக்கு வந்து சான்சஸ் வந்து இருக்குது. ஸோ நீங்கள் இந்த ரேஞ்சுக்கு சப்போஸ் பிட்காயின் போச்சுன்னா ஆல் காயின் நீங்கள் ஒரு லெவலில் வந்து பை பண்ணிங்கன்னா அதை விட கம்மியாகும். ஸோ அதனால் இப்போ நீங்கள் இன்றைக்கி வந்து இப்போ போட்டுட்டு உடனே நாளைக்கு இல்லை ஒரு வாரம் அந்த மாதிரி நீங்கள் எதிர்பார்க்கக்கூடாது. மேபி நான் இப்போ போடுறேன் ஒரு 1 year கழிச்சு தான் எடுப்பேன் அப்படின்னா இது ஒன் ஆஃப் த பெஸ்ட் பையிங் ஆப்பர்ச்சுனிட்டி. ஏன்னா ப்ரைஸ், ஏன்னா பிட்காயினோட மூமெண்ட் வந்து யாராலையும் வந்து ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. ஸோ நம்ம வந்து ஒரு 2 type 2-3 சினாரியோஸ் வந்து வேணும் பார்த்தா நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ அதில் ஏதாவது ஒரு சினாரியோ வந்து மேபி வந்து பிக்கப் ஆகும். ஸோ இப்போ வந்து ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஆல்ட் காயின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆவலான்ச். ஸோ ஆவலான்ச் வந்து ஒன் ஆஃப் த கிரேட் பையிங் ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ 85 தான். ஸோ இதுக்கு முன்னாடி 150 வரும் போயிருக்கு. அண்ட் இது வந்து ஒன் ஆஃப் த கிரேட் ஃபண்டமெண்டல் காயின்ஸ். அண்ட் தென் மேட்டிக். ஸோ மேட்டிக்கே வந்து பார்த்திங்கன்னா ஒன் ஆஃப் த கிரேட் ஃபண்டமெண்டல் காயின்ஸ். அண்ட் இப்போதைக்கு இது வந்து பார்த்திங்கன்னா ஆக்சுவலாக கோல்டன் ரேஷியோவில் இருக்குது. அண்ட் நெக்ஸ்ட் அடா. ஸோ அடா ஒன் ஆஃப் த கிரேட் காயின். அடா வந்து பார்த்திங்கன்னா கர்டனோ ஒன் ஆஃப் த கிரேட் ப்ராஜெக்ட். அண்ட் ரோஸ், ரோஸும் ஒன் ஆஃப் த பெஸ்ட் ப்ராஜெக்ட். அண்ட் தென் லூனா, லூனா இஸ் அ வெரி ஃபேன்டாஸ்டிக் ப்ராஜெக்ட். ஸோ லூனா வந்து ஆக்சுவலாக 130 வரையும் போகிறதுக்கு வந்து சான்சஸ் வந்து இருக்குது. அண்டு சொலானோ. ஸோ சொலானோ வந்து ஒன் ஆஃப் த கிரேட் பையிங் ஆப்பர்ச்சுனிட்டியில் இருக்குது. அண்ட் வெட். அண்ட் தென் டி வியூ ஃபேண்டம். ஃபேண்டம் வந்து ஒன் ஆஃப் த எக்ஸ்ட்ராடினரி ஒரு ஆப்ஷன். ஸோ அண்ட் நெக்ஸ்ட் வந்து ஜில். அண்ட்
எத்தீரியம் மேபி நீங்கள் ப்ரைஸ் அதிகம் வேணால் ட்ரை பண்ணலாம். அண்ட் ரெண்டர் லிங்க் செயின் லிங்க் இஸ் ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டி. அண்ட் ரெண்டர் சூப்பர் சூப்பர் ஸோ இந்த ரெண்டர் சூப்பர் இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மெட்டாவர்ஸ் ரிலேட்டடான ப்ராஜெக்ட். ஸோ இது நல்லாவே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒர்க் ஆகும். அண்டு ஃபைனலாக வந்து மானா. ஸோ மானா வந்து பார்த்திங்கன்னா ஒன் ஆஃப் த இதுவும் கிரியேட் மெட்டாவர்ஸ் ப்ராஜெக்ட். ஸோ சாம்சங் வந்து அவங்க இப்போ இது பண்ண போகிற என்எஃப்டி ப்ராஜெக்ட் வந்து லான்ச் பண்ணுறதுல ஸோ மானா பிளாக் செயின் கூட வந்து பார்த்திங்கன்னா கொலாபரேட் பண்ணியிருக்காங்க. அண்ட் தென் டாட் அண்ட் தென் காஸ்மோஸ் ஆட்டம். ஸோ இதெல்லாம் ஒன் ஆஃப் த பெஸ்ட் பையிங் ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ நீங்கள் ஒரு லாங் டேர்ம் இன்வெஸ்டராக இருந்தீங்கன்னா ஸோ இதில் நீங்கள் வந்து ட்ரை பண்ணலாம். அண்ட் இந்த காயின்ஸில் ஏதாவது ஸ்ப்ரெட்டாக வந்து டெக்னிக்கல் அனலைசிஸ் வேணால் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இன்கேஸ் வந்து வேறு ஏதாவது வந்து உங்களுக்கு டீட்டெயில்ஸ் வேணும்னா அதை வந்து கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லுங்கள். அண்ட் நீங்கள் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் வந்து பார்க்குறீங்கன்னா மறக்காமல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிங்கள். யூ ஆன் கிரிப்டோ தமிழ். ஸோ நியூ சேனல் சப்போர்ட் பண்ணுங்கள். அண்ட் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு வந்து ஷேர் பண்ணுங்கள். அண்ட் வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ்.